ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரை கடையிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்குள்ளே வாங்க, என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரை கடையிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நான் ரெண்டு கட்டு புளிச்சக்கீரை எடுத்து ஆஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். புளிச்சக்கீரை ஆயிடுறது வந்து இந்த நடுவில் அந்த காம்பை எடுத்துடணும். அந்த காம்பு வந்துட்டு இப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து பின்னால் இந்த காம்பு இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம இப்படி எடுத்துடணும். அதோட நம்ம போட்டுக்கலாம். நான் இதே போல ரெண்டு கட்டு புளிச்சக்கீரையும் ஆஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன். புளிச்சக்கீரை கடையிறதுக்கு முதல்ல நம்ம கீரையை ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். ரெண்டு கட்டு புளிச்சக்கீரைக்கு நான் 4 கத்திரிக்காய் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். இதை தனியாக வேக வச்சுக்கோங்க, கத்திரிக்காயும் தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அது செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். புளிச்சக்கீரையை முதல்ல போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்ட பிறகு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வேக விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். மூடி வச்சுக்கலாம். இந்த கட்டு புளிச்சக்கீரைக்கு நான் 4 கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன். இதையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி வேக வைங்க. 4 கத்திரிக்காய்க்கு 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றி ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். இந்தாண்ட பக்கத்து புளிச்சக்கீரை வேகுது. இப்போ நம்ம கத்திரிக்காவையும் வேக வச்சிருக்கிறோம். இப்போ இது நல்லா வெந்து வர்ற வரைக்கும் புளிச்சக்கீரை கடையிறதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம மூடியை திறக்கிறோம். புளிச்சக்கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடைச்சிட்டு ஆற விடுவோம். கத்திரிக்காய் திறந்து பார்க்கலாம். கத்திரிக்காயும் வெந்துருச்சு. நம்ம அடுத்து அடைச்சிட்டு கத்திரிக்காயையும் ஆற விடுவோம். ஆறிட்ட பிறகு கடையிறது எப்படின்னு பார்க்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வெறும் கீரையை மட்டும்தான் எடுக்கணும். அதே கீழே இருக்கிற அதோட தண்ணியை நம்ம பாய்க்க வேணா ஊற்றிடலாம். அது ரொம்ப குயிக்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கீரையை மட்டும் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து கடைஞ்சி எடுத்துக்கணும். நான் வந்துட்டு சட்டியிலேயே சுத்த இருக்கிறப்பே இப்படி கடைஞ்சிடுவேன் பாருங்கள். புளிச்சக்கீரை ஆறிட்ட பிறகு நான் வந்து பிளேண்டரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். கடையதாக இருந்தாலும் நம்ம கரைச்சிக்கலாம். கத்திரிக்காய் ஆறிட்ட பிறகு நான் வந்து சட்டியிலேயே கடைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னும் பாதியமாக கடைஞ்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், புளிச்சக்கீரை கடையிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். வெங்காயம் 1, பூண்டு 2 இன்ச் அளவு, காஞ்ச மிளகாய் 2 அல்லது 3, வெத்திலி தேவையான அளவு, ஊசி மிளகாய் சோப்பு கலர் 2 அல்லது 3, பூண்டு 4-5 பல், கருவேப்பிலை 2 கொத்து. வெட்டி வச்சுக்கிற பொருட்களை எல்லாத்தையுமே சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் 1/2 கரண்டி, கடுகு தாளிப்பு 1/2 கரண்டி, சின்ன சீரகம் 1/2 கரண்டி, சாடின் 1 டின்னு. நான் மீனை மட்டும் எடுத்து பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். கத்திரிக்காய் 4 வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புளிச்சக்கீரை கடையிறது எப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்குள்ளே வாங்க. இது அனிதா அக்கா சமையல். தேங்க்யூ. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிறகு எண்ணெய் சூடாகிட்ட பிறகு இந்த மங்களம் உள்ள பொருட்களை ஒன்று ஒன்றா போட்டு வதக்கலாம். முதல்ல நெத்திலி போடுங்க.
ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்ட பிறகு நாம பிசைஞ்சு வச்சிருக்கிற காடினியை போட்டுக்கோங்க. காடினை போட்ட பிறகு மஞ்சள் தூள் போட்டு கிண்டி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. புளிச்சக்கீரையை ஊத்திக்கலாம். நான் அரைச்சிருக்கேன், இதே நீங்க கடையறதா இருந்தாலும் கரைச்சுக்கலாம். ஊத்திட்ட பிறகு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விடுங்க. கிண்டி விட்ட பிறகு உப்பு பாருங்க. உப்போட சேர்த்து புளிப்பு உரப்பு சம அளவுல இருக்கணும். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. உரப்பா இருக்கு, புளிப்பு இருக்கு, உப்பு கரெக்டா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதே போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. ஃபைனலா புளிச்சக்கீரை கடையிறது எப்படின்னு பார்த்தாச்சு. என்னோட இருந்து பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. இது அனிதா அக்கா சமையல். என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.